அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜியின் அன்பு வணக்கம் இன்று யோகம் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சக்கரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மகா சக்கரத்தை பற்றித்தான் இந்த சக்கர பூஜையை செய்தாலோ அல்லது சக்கர மந்திரத்தை சொன்னாலோ இன்னும் எளிமையாக சொல்லப்போனால் சிறி சக்கரத்தினுடைய படத்தை நம் பாக்கெட்டில் வைத்திருந்தாலோ நமக்கு உலகத்தில் உன்னதமாக கிடைப்பதற்கு அறிய உடல்நலம் மனநலம் பனநலம் ஆகியவை நூறு சதவீதம் நம்மிடம் வந்து சேரும் என்று சித்தர்களின் தலைமை சித்தராக விளங்கக்கூடிய அகத்திய மகரிஷி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சக்கரமானது கல்லில் செதுக்கப்பட்டது இதை சித்தர்களின் மகா சித்தர் என்று அழைக்கப்படக்கூடிய அகத்திய மகரிஷி தன்னுடைய மனைவியுடன் வந்து சேலம் மாநகரிலே சேலத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஊத்துமலை என்ற குகையில் பல நாட்கள் தங்கியிருந்து சிறிசக்கரை பூஜை செய்ததுடன் இந்த திரிபுர சுந்தரையின் முழு கிருபையும் பெற்றவராவார் இந்த சக்கரத்தை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த சிறு சக்கரத்தை எவர் பிடித்திருக்கிறாரோ எவர் வைத்திருக்கிறாரோ அவர் இந்த உலக வாழ்க்கையில் வெற்றி அடைந்தார் என்று நிதர்சனமாக கூறலாம் இப்பொழுது இந்த சக்கரத்தினுடைய பெருமைகளை பார்ப்போம் சக்கரம் என்பது பிரபஞ்ச வெளியில் எங்கும் இருக்கும் ஒரு அற்புத சக்தியின் சின்னமான இருப்பது இந்த அற்புத சக்தியை நாம் அடைய முடியாதபடி ஒன்பது தடைகள் அல்லது ஒன்பது கோட்டைகள் இருக்கின்றன இந்த ஒன்பது மறைப்புகளே ஆவரணங்கள் என்ற பெயரில் சிறி சக்கரத்தில் குறிப்பிடப்படுகின்றன இந்த ஒன்பது தத்துவங்களை பற்றி சுருக்கமாக இப்போது பார்க்கலாம் முதல் தத்துவம் சிறிச்சக்கரத்தை சுற்றி சதுரமான மூன்று கோடுகள் காணப்படும் அந்த மூன்று கோடுகளும் திரைலோக்கிய மோகனம் எனப்படும் முதல் ரேகையில் சித்தி தேவதைகளும் இரண்டாவது கோட்டில் அஷ்டமாதர்களும் மூன்றாவதில் முத்ரா தேவியும் இருக்கிறார்கள் இது மூ உலகையும் மயக்குவது சதுர வடிவ மூன்று வரிசையாகும் இரண்டாவது தத்துவம் இந்த இரண்டாவது தத்துவத்தில் பதினாறு இதழ் தாமரையாக இருக்கிறது இது இந்த பதினாறு இதழ்கள் பிராணன் ஐந்து ஞானேந்திரியம் ஐந்து கர்மேந்திரியம் ஐந்து மனம் ஆக பதினாறு என்பது கணக்கு இவை அனைத்துமே நமது கட்டுப்பாட்டுக்குள் இருந்து அடங்கி நடந்தால் யோக சாதனையோ பக்தி மேம்பாடோ அடையலாம் இவைகளுக்கு நாம் எஜமானர்களாக இருக்க வேண்டுமே தவிர இவைகள் நமக்கு எஜமானர்களாக இருக்கக்கூடாது என்பது தத்துவம் அடுத்து மூன்றாவது தத்துவம் இது எட்டு இதழ்களை கொண்ட தாமரை இந்த இதழ்களில் குப்ததர யோகினிகள் என்ற பெயருடைய எட்டு சக்திகள் வசிக்கின்றனர் பேசுதல் ஏற்றுக்கொள்ளுதல் நடத்தல் கழித்தல் மகிழ்ச்சியடைதல் இவை ஐந்தும் கர்மியந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய இவைகளுடன் தொழில்கள் இவற்றினுடைய தியாக புத்தி புரிந்து கொள்ளுதல் சக்தி உபேஷ புத்தி ஆகிய மூன்றும் சேர்ந்து அஷ்ட குணங்களாகின்றன இவைகளுக்கு அஷ்டபத்மத்தில் உள்ள குப்ததர யோகினிகள் காரணமாயிருக்கின்றனர் அடுத்து நான்காவது தத்துவம் இதில் பதினாறு கோணங்கள் இருக்கின்றன மாதுளம்பூ நிறத்தை கொண்ட இதன் பிரகஜீதிரி ஈ இந்த மகா சொரூபமாகும் இங்குள்ள தேவதைகளுக்கு சம்பிரதாய யோகினிகள் என்று பெயர் தன்னை வழிபடும் சாதகருக்கு பரமேஸ்வரன் தானாகவே அல்லது குருவாகவோ வந்து ஞானத்தை அருள்வார் எனவேதான் இந்த சித் சக்திக்கு சம்பிரதாய யோகினி என்று பெயர் ஏற்பட்டது அடுத்து ஐந்தாவது தத்துவம் இது பத்து முக்கோணங்களை உடையது குருவை பரதேவதையின் வடிவமாக கருதி மரியாதை செய்து வழிபடுவது மரபு இந்த வகையில் குரு சிஷ்ய பரம்பரை வளர்ச்சியையும் சத்குரு லாபமும் இந்த ஆவரணத்தை வழிபடுவதால் அடையும் சிறப்புகளாகும் மேலும் பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் தனஞ்செய்யன் ஆகிய தத தசவாயுக்களே வெளிப்பத்து முக்கோணத்தில் உள்ள பத்து தேவதைகளாகும் ஆறாவது தத்துவம் இது உள்ளே இருக்கின்ற பத்து முக்கோணங்களைக் கண்ட சக்கரமாகும் இவற்றிலுள்ள ஆவரண தேவதைகளுக்கு நிகர்ப்ப யோகினிகள் என்று பெயர் ஒருவனை தனது சுய வடிவத்தில் இருக்கச் செய்து மறுபடியும் அவனுக்கு தான் வேறு கடவுள் வேறு என்ற தத்துவ பாவனையை உண்டாக்குவதாகும் பயம் ஏற்படாமல் காப்பாற்றுவது இதனுடைய வேலை ஆகவே இது சர்வ ரக்ஷ்கரம் என்று பெயரைப் பெற்றது ஏழாவது தத்துவம் இதில் எட்டு முக்கோணங்கள் உள்ளன அஞ்ஞானம்தான் எல்லா வகையான நோய்களுக்கும் குறிப்பாக பிறவியாகிய நோய்க்கு அடிப்படை இந்த அஞ்ஞானத்தை நீக்கி சகல ரோகங்களையும் நீக்கும் அஞ்ஞானத்தை நீக்குவதால் இந்த சக்கரத்திற்கு சர்வரோக ஹரம் என்ற பெயர் ஏற்பட்டது வசின்யாதி தேவதைகள் இங்கே வசிக்கின்றனர் இவர்கள்தான் லலிதா சகாசரநாமத்தை இயற்றியவர்கள் எட்டாவது தத்துவம் இது ஸ்ரீசக்கரத்தின் நடுவே உள்ள முக்கோணமாகும் இது காயத்திரி பீடமாக அமைக்கப்படுகிறது ஜீவ பிரம்ம ஐக்கியம் ஏற்படும் காரணத்தினால் இது சர்வசக்தி பிரதம் என்று பெயர் ஏற்பட்டது அன்னை திருபுர சுந்தரி இந்த பீடத்தில் திருபுராம்பா என்ற திருநாமத்தோடு அமர்ந்து ஆட்சி நடத்துகிறாள் இது மனிதனை அலைகளித்து பாதாளத்தில் தள்ளிவிடும் பேராசைகளும் அடக்க முடியாத வெறியோடு உடலின் பத்திக்காக அலையும் இளிநிலையையும் நீக்கும் எந்த விதமான துன்பங்கள் வந்தாலும் இதனை தவிடுபுடியாக்கிவிடும் வைராகிய நிலையும் இந்த சக்கரத்தை வழிபட்டு தேவியின் பாதங்களில் பணிவதால் ஏற்படும் ஒன்பதாவது தத்துவம் இந்த ஸ்ரீ சக்கரத்தின் மையப்புள்ளியான பிந்து மையம் எனப்படும் இதன் சக்கரேஸ்வரியாக இருப்பவள் ஸ்ரீ மகா திரிபுரு சுந்தரி இது பேரானந்தம் அடையக்கூடிய அம்பிகையின் தரிசன காட்சியை நேருக்கு நேராக சாதகன் தரிசிக்கும் நிலையை ஏற்படுத்துகிறது அம்மையும் அப்பனும் இந்த மையப்புள்ளியில் கோலாகலமாக தரிசனம் தருகிறார்கள் இதைத்தான் ஒன்றாயிருந்து பலவாய் விரிந்து இவ்வளகுங்குமாய் நின்றாய் அனைத்தையும் நீங்கி நிற்பாளே நெஞ்சுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவாறு இப்பொருளறிவர் அன்றாள் இலையில் தூய்கின்ற பெம்மானும் என ஐயனும் என்று அபிராமி அந்தாதியில் வருகிறது இதன் பொருள் என்ன என்னவென்றால் சாதாரண மனிதர்களுக்கு இந்த காட்சியானது சாதாரணமாகத்தான் இருக்கும் இதை ஞானக்கண்ணால் பார்க்கும் பொழுது இந்த காட்சியானது அம்மையானதும் அப்பனானதும் ஆகிய இரண்டுனுடைய காட்சிகளும் மிக தெளிவாக தெரியும் என்று உணர்த்துகிறது இப்படிப்பட்ட மகா ஸ்ரீ சக்கரத்தை அனைத்து மக்களும் வணங்கி எல்லா வளங்களும் பெற்று இன்புற வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்